யாழ்ப்பாணத்துல நடந்துகொண்டிருக்கின்ற நிகழ்வுகள்ல நீங்கள் பார்த்திருப்பீங்க. உங்களுடைய பிரதேசத்தை நான் முதலில் குறிப்பிட விரும்புகிறேன். என்னன்னு சொன்னா, வலிகாமம் மேற்கிலேயே ஒரு 8 வயது சிறுமி துஷ்பிரயோகத்துக்கு ஆளாக்கப்பட்டு கல்லால அந்த சிறுமிய தலையில அடிச்சு தலைய சிதைச்ச நிலையில கிணத்துக்கு போடப்பட்ட. அப்பொழுது அது தெரியாம இருந்த போது காவல்துறையினர் அந்த இடத்துக்கு சென்று விசாரிக்கிற போது அந்த நபர்கள் பிடிபடவில்லை. அப்போ நான் சென்று அங்கு விசாரித்து கொண்டிருக்கும் போது அந்த மக்களுடன் நான் அந்த இடத்துல இறங்கி அந்த மக்களுடன் தொடர்பு கொண்ட போது இரகசிய தகவல்கள் பெற்றுக்கொண்ட போது உடனடியாக அந்த நபர் அங்கே இருந்ததும் அறிய வந்த அவரை முன் வந்த அப்பொழுது நான் உடனடியாக காவல்துறைக்கு அறிவிச்சு உடனடியாக அந்த இடத்துக்கு வர சொல்லி அந்த இதுலேயே அவரை வேண்டிக் கொண்டு நானும் காவல்துறை வாகனத்தில் அவரை பொடிச்சிடம் ஒப்படைத்தினாங்க. ஒப்படைச்சிட்டு பார்த்தால் 2 நாளால அந்த சிறுமி அழுகிய நிலையில் இல்லை, அதாவது கிணத்துக்கு இருந்து மூழ்கப்பட்டு திருப்பி நாங்கள் அந்த இடத்துக்கு சென்று பார்த்தபோது அந்த நடவடிக்கை சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய காவல்துறைக்கு ஒப்படைச்சிட்டோம். ஒப்படைச்ச பிறகு அது சம்பந்தமாக என்ன நடவடிக்கை நடந்தது என்னன்றது பத்திரிகையில் வரையில. நீங்கள் பார்த்தீங்கன்னா உதாரணமாக கற்பழிக்கப்பட்டது, இந்த பெண் கற்பழிக்கப்பட்டது, இந்த இடத்துல இருந்து பெண்ணின் விவரங்கள் இது வரமொழிய, ஆனால் வந்து அவருக்கு என்ன தண்டனை கிடைக்கப்பட்டோம் அதுக்கு பிறகு வரையில. அப்போ இது ஒரு விழிப்புணர்வு, நாங்கள் என்ன தண்டனை அவர்களுக்கு கொடுக்குறதுன்ற விழிப்புணர்வு மக்களுக்கு தெரிய வரும். அது மட்டுமில்லை, இந்த மீன் குடியேற்ற இடத்துல போய் பாருங்கோ, ஒரு நீங்கள் நேரடியாக சென்று அங்கே போ பார்க்கலாம். என்னென்னு சொன்னால், அங்கே மீன் குடியேற்றத்தில் ஒரு 10 தகரத்தை கொடுத்து அந்த மக்களை ஒரு குறிப்பிட்ட அளவு இடத்துல கொட்டில போட்டு அங்கே தகப்பன் ஒரு வயது அந்த பெண் பிள்ளை ஒன்றும் அங்கு வயதுக்கு வந்த ஒரு பெண் பிள்ளை ஒன்றும் அங்கு இருக்குது. அப்போ இந்த இடத்துல அங்கே அப்படி குடும்பங்கள் இருக்கும்போது அந்த குடும்பங்களில் ஒரு நிலை என்னென்று சொன்னால், நாங்கள் இன்னைக்கு எங்களுடைய நிலையை சுற்றியோ நடைபெற்று கொண்டிருக்கோம். திறந்த வெளியேறாங்க உப்பு காட்டு, இப்படிப்பட்ட இடங்கள்ல நாங்கள் இந்த மக்களை போய் குடியேறுங்கன்னு சொன்னா, குடியேறி இருங்கன்னு சொன்னா, அது சரியான அந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டதா இல்லை. பெண் தலைமை குடும்பங்களுக்கு உரிய முறையில எந்தவித உதவியும் கிடைக்கிறது இல்லை. இப்ப அடிப்படையாக ஒரு கூட்டையும் கோழி குஞ்சு பத்தையும் கொடுத்தா போல அந்த பெண் தலைமைத்துவ குடும்பம் முன்னேறுமண்டு இல்லை. ஏன்னு சொன்னா, அந்த பெண் தலைமத்துவ குடும்பங்கள எதிர்நோக்குன்ற பிரச்சனை உதாரணமாக சொல்ல போறேன். ஒரு பெண் தலைமத்துவ குடும்பம் இங்கே இருக்குது, அது வந்து அபாவம் விதவை, திருவோணமலையில அந்த கணவர் காணாம போனவர், தாய் விதவை, அப்ப அதுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அப்ப இந்த 3 பேரும் வந்து அந்த தேவை வந்து விதவை தேதான் சந்தையில வியாபாரம் செய்து பார்க்கலாம். அந்த மகள் திருவோணமலையில் அந்த கணவர் கடத்தப்பட்ட மகள் வந்து தன் பிள்ளைக்கு சொல்லி வச்சிருக்கேன்டா, அப்பா வெளிநாட்டில் இருக்கிறாருன்னு சொல்லி. ஏன்னா அந்த பெண்ணுன்ற அந்த பொம்பளை பிள்ளையின மனநில பாதிக்கப்படக்கூடாது, தான் பொட்டு வச்சுக்கொண்டு விலகி கணவனை காணையில தான் பொட்டு வச்சுக்கொண்டு அந்த பிள்ளைக்கு சொல்லி வளர்த்து கொண்டுறாரு. அப்ப அந்த பிள்ளைய நாங்கள் கேட்கும் போது சொல்லுது, அந்த பிள்ளை அப்பா வெளிநாட்டில் இருக்கிறாரு. இப்படி போன பிரச்சனைகள் இருக்கேக்க நாங்களும் இந்த பெண் தன்னதுபோல் குடும்பங்களை கவனிக்காம விட்டா இவனுடைய திசை எப்படி மாறி போகும்ன்றதையும் நீங்கள் ஒரு கருத்துல உள்ள சொன்னா, இப்படிப்பட்ட சில குடும்பங்கள் போயிருக்குன்றதுக்கு ஒரு அறிகுறியத்தான் நான் இங்க சொல்ல வரேன். இப்படிப்பட்ட பெண்களுக்கு நாங்கள் ஒரு அதாவது வந்து ஒரு தொழில் நிறுவனத்தை இயக்கி அதுல 10 பேர் வேலையை போட்டு அவைக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி செய்தா அந்த குடும்பத்துக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. இப்படியான இதுகள்ல இருந்து நாங்கள் பாதுகாக்கக்கூடியதா இருக்கு. அப்படமேட்டது இந்த சிறுவர் பாதுகாப்பு சம்பந்தமாக கூறுகிறார். உண்மையில் நாங்கள் சிறுவர் பாதுகாப்புன்னு சொல்லி எங்களுடைய சிறுவர்களை துஷ்பிரயோகம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாடுகள், அதாவது சிங்கப்பூர்ல இப்படி தண்டனை இருக்கு, ஆனால் எங்கெந்த நாட்டில் அந்த தண்டனை இல்லை. அதனால மீண்டும் மீண்டும் இது வளருதோ எல்லாரும் நாங்கள் குரல் கொடுக்குறோம், இதை தடை செய்ய வேணும், இதுக்கு நாங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேணும்னு சொல்லி எல்லாரும் வாய்ப்பேச்சு மூலம் எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இது அதிகரித்து போகுதலையோ குறைக்கப்படுகிறதா இல்லை. அப்போ பிரதேச செயலகத்தில் இருக்கிற அதிகாரி மேல் சிறுவர் பாதுகாப்பு அதிகாரி மேல் இருக்கிறார்கள் இவை இருக்கிறோம். இதுக்கு ஏதாவது நாங்கள் ரங்கி எங்களுடைய இதில் சமூக அமைப்புகளோடு சேர்ந்து இதுகளை செய்ய வர முடிய இந்த நான் இந்த அமைச்சர்கிட்டையும் கேட்டதுதான், இதுகள் வராமல் நாங்கள் தடுக்க வேணும், இதை எப்படி உருவாகுறன்ற இதை பார்த்து தான் இதுக்கான நாங்கள் நேரடி தொடர்பை கொடுக்க வேணுமென்றதுக்காகத்தான் நான் இந்த கடிதத்தை அவர்கள் விவரமாக எழுதி அனுப்பியிருக்கிறேன்றதை தான் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன்.